Hi Cauvery News viewers, நம்ம சேனல்ல விஷுவல் எடிட்டர்ஸ் டீம்ல வேகன்சி இருக்கு. இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க உங்க ரெஸ்யூமேய careers@cauverynews.tv என்ற இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்புங்க. வணக்கம், ஃபன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயக்குமார். இன்னைக்கு நம்ம ஷோல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, என்னதான் சீனா வெளி உலகில் நான் வந்து பெரிய வீரம் மிகுந்த நாடு, என்னோடய இராணுவ பலம்லாம் வேறு லெவலில் இருக்கும், இந்தியாவில் இங்கே கிட்டே வர முடியாது, இப்படி மாறுதட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அந்த லடாக் பகுதியை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே தலையிடாக பாருங்கள். இந்தியாவை விட சீனா பல மடங்கு பலத்தில் குறைஞ்ச நாடு. இதை ஏதோ வாய் வார்த்தையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதுக்கு சில காரணங்களும் இருக்குது. சீன படைகள் இந்திய படைகளை பார்த்து அஞ்சறதுக்கு 9 காரணங்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த கிழக்கு லடாக் பகுதி, பாங்காங் சோ ஏரி பகுதி இருக்கலங்க, அங்கே இருக்க ஒவ்வொரு ஃப்ளாஷ் பாயிண்ட்லேயுமே இந்திய படையை பார்த்து சீன படைகள் ஒவ்வொரு நாளும் அலறிட்டு தான் இருக்குது. இதுக்கான 9 காரணங்கள் என்னென்ன, இந்த காரணத்தோட பின்புலங்கள் என்னென்ன, இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இன்றைக்கான ஷோவில் பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சியில் போகலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 31 பார்த்தீங்கன்னா, பிளாக் டாப் அண்ட் ஹெல்மெட் டாப் இந்த ரெண்டு ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ், இந்த ரெண்டு பகுதிக்குள்ளே சீன படையினர் அத்துமீறி நுழைஞ்சாங்க. நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்க அந்த பகுதிக்குள்ளே சீன படை அத்துமீறி உள்ளே வருது. இதைத்தான் நம்மளோட படையினர் தடுத்தாங்க. இந்த விஷயத்தை சீன வெளியுறவுத்துறை அப்படியே திருப்பி போடுச்சிங்க. இது போல் நம்ம அவங்களோட எல்லைக்குட்பட்ட பகுதிகளை போனதாகவும், அதனால் அவங்க நம்மளை விரட்டி அடித்ததாகவும் மாற்றி விட்டாங்க கதையை. அது மட்டும் இல்லை, இந்தியா வந்து தொடர்ந்து அமைதி ஒப்பந்தத்தை மீறிக்கிட்டே இருக்காங்க, ஆயுதங்களை பிரயோகப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் எப்படிங்க சரியாக இருக்கணும்? அந்த பக்கம் அந்த நரிச்சந்திரம் மிகுந்த நாடு இப்போ வரைக்கும் நிறையா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதில் 1% கூட உண்மை கிடையாதுங்க. மக்கள் யாருமே சீனாவோட ஸ்டேட்மெண்ட்டை நம்பவே வேண்டாம். ஸோ இந்த பிளாக் டாப் ஹெல்மெட் டாப் பகுதிக்குள்ளே அவங்க தான் முதல்ல அத்துமீறாங்க. நம்ம வீரர்கள் அவங்கள விரட்டி அடிக்க முயற்சி பண்ணாங்க, அவ்வளோதான் உண்மை. அத்துமீறி உள்ளே வராதிங்கன்னு நம்ம வீரர்கள் மெகாஃபோன் மூலமாக எச்சரிக்கை விடுத்தாங்க. இந்த மெகாஃபோன் மூலமாக நம்ம வீரர்கள் எச்சரிக்கை விடுத்தம் கூட அந்த சீன நரிகள் அடங்கவே இல்லையே. அவங்களோட நிலத்தாகம் இருக்குது பார்த்தீங்களா, தனியாமல் உள்ளே நோக்கி வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இருளை பயன்படுத்தி அவங்க மேக்ஸிமம் இதுக்காக ஸ்பெசிஃபை பண்ண டைம் பார்த்தீங்கன்னா நைட் டைமுங்க. ஏன்னா நைட்டில் ரோந்து பணி அப்படின்றது தொய்வாக தான் இருக்கும், நாம் ஈஸியாக நம்ம நினைக்கிற இடத்த ஆக்கிரமிச்சிடலாம். எந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் சீன துருப்பினர் உள்ளே வந்தாங்க. ஆனால் நம்ம படையினர் அவங்களோட தியாக உணர்வு சொல்ல வேணும், ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் தான் இருந்திருக்காங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, அத்துமீறி வராங்க, ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்து நம்ம இந்திய ராணுவம் திரும்பவும் எச்சரித்தாங்க மெகாஃபோனை யூஸ் பண்ணி. சைனா கேட்கவே இல்லை. இந்த இருளை யூஸ் பண்ணி உள்ளே வந்துலாம் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, அந்த முயற்சிகள் எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம வீரர்கள் அந்தளவு சமயோஜிதமாக செயல்பட்டு எல்லாருமே விரட்டி அடிச்சிருக்காங்க. நடந்த உண்மை இதுதான். சீன வெளியுறவுத்துறை அப்படியே மாற்றி போட்டு ஒவ்வொரு முறையும் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ண மாதிரி, அவ்வளோதாங்க. ஓகே, இந்த சீன படையினர் இந்த பாங்காங் சோ ஏரி பகுதி இருக்கலைங்க, அங்கே இந்தியாவை கண்டு அஞ்சறதுக்கான 9 காரணங்கள் என்னென்ன, அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, இந்திய நிலைகள், நிலைகள்னால் போஸ்ட்டுங்க, இந்திய நிலைகளில் இருந்து தாக்குற தூரத்தில் தான் சீன நிலைகள், சைனாவோட போஸ்ட் இருக்குது. இந்த 4 இமேஜையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்மை நின்றது புரியும். இது லெஃப்ட் சைடு நிலைங்க, பாங்காங் சோ ஏரி பகுதி இருக்குல்ல, இதுக்கு மேலே ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சீனாவோட ஒவ்வொரு ஃப்ளாஷ் பாயிண்ட்டும் எந்த ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கு பாருங்கள். இதுவே இந்தியாவோட ஃப்ளாஷ் பாயிண்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ ரெண்டு நிலைகள் சேர்ந்து ஒரு நிலையை, சீனா நிலையை டார்கெட் பண்ணுறாங்க ஒரே டைமில் அப்படின்னா, அந்த போஸ்ட்டோட எதிர்த்தரப்பில் இருக்க அந்த போஸ்ட்டோட நிலைமை என்னவென்றதை யோசிச்சு பாருங்கள். ஒரு நிமிஷத்தில் ஒட்டு மொத்தமாக அதை அழிச்சே முடிச்சிடலாம். ஸோ இது மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுக்கு. இது மட்டும் இல்லை, அப்படியே கீழே இந்தியாவோட ரெண்டு நிலைகள் இருக்குல்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு இந்திய நிலைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்க சீனாவோட போஸ்ட்டை ஏம் பண்ணியே இது இருக்குங்க. ஸோ ரெண்டு இந்திய நிலைகள் ஒரு சீன நிலையை பேஸ் பண்ணி. இது அப்படி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் எண்டில் இதே மாதிரி செகண்ட் ஆஃபில் இருக்க மாதிரி ரெண்டு இந்திய நிலைகள் இருக்குது, அதுவும் ஒரு சீன நிலையை எய்ம் பண்ணுதுங்க. இப்போ அப்படியே அக்குமுலேட் பண்ணி பாருங்கள், 3 செட் ஆஃப் இந்திய நிலைகள் இந்த சீனாவோட போஸ்ட் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக எய்ம் பண்ணுற அளவு திறமை இருக்குது. ஸோ இவங்களை தாக்கி அடிக்கிற ஸ்ட்ரைக் ரேஞ்ச் இருக்குல்ல, அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப துல்லியமாக கிடச்சிருக்கு. இதுதான் சீன படையினர் இந்திய படையை பார்த்து மிரளறதுக்கு முதல் காரணம். இல்லை, ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பகுதியை ஆக்கிரமிக்கணும்னு சொல்லிட்டு சீன படையினர் நம்மளோட நிலைகளை தாண்டி உள்ளே வராங்க அப்படின்னா முழுசாக போக முடியாது. 100% அங்கே பாதை தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பக்கம் சீனாவோட போஸ்ட்லேருந்து இங்கே போகிறதா இருந்தாலும் பிரச்சனை, இந்த பக்கம் வரதாக இருந்தாலும் பிரச்சனை, ஃபுல்லாக நம்மளோட வீரர்கள் எப்போவுமே நிலையில் தயாராக இருப்பாங்க. ஸோ அவங்களால 100% வெளியே வர முடியல, தடுப்பு ஏற்படுத்தப்பட்டதுனால தான் பெரிய தலைவலியாக பார்த்துக்கிட்டு இருக்க சீன துருப்பு. இல்லை, மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பாங்காங் தெற்கு பகுதி, ஆக்சுவலாக சைனாவோட இப்போதைய டாஸ்க் இது தாங்க, இந்த பாங்காங் சோ ஏரியோட தெற்கு பகுதி எப்படியாச்சும் கையகப்படுத்தணும்னு சொல்லிட்டு. இந்த பாங்காங் சோ தெற்கு பகுதியில் இந்திய வீரரோட ஆதிக்கம் அதிகம். எதுக்கு நீங்கள் இந்த போஸ்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒவ்வொரு ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸில் எத்தனை வீரர்கள் நிலை கொண்டிருக்காங்கன்ட்டு. சீனாவோட துருப்பினருக்கு கடிவாளம் போடுற மாதிரி தான்
இரண்டு நிலைகளாக இந்திய நிலைகள் பக்கத்து பக்கத்தில் அங்கே அமைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துருக்கு. இந்த தெற்கு பகுதியில் ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிக்கலான்ற பிளான் இந்திய வீரர்களுக்கு எப்படி போனாலும் தெரிஞ்சிடுது. இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான காரணம், சீன துருப்பினர் நம்ம இந்திய படையினர் பார்த்து மிரளதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர்களோட பார்வையின் கீழே மட்டும்தான் சீன படைகள் 7 படைகள் 7 நிலைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்குங்க. அதாவது ஒரே நேர்கோட்டில் இந்த இடத்த நீங்கள் பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 சைனீஸ் போஸ்ட்டுமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே உயரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இந்திய நிலையம் அமைஞ்சிருக்கும். ஸோ 7 சீன போஸ்ட்டுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது நாம் தாக்கி அழிக்கிறதா இருந்தால் ரொம்ப ஏதுவான விஷயமா அமைஞ்சிரும். பக்கத்து பக்கத்தில் பிளாஸ்ட்டை ஏற்படுத்தினா ஒரு சில நிமிடங்களையும் அந்த போஸ்ட் இல்லாமல் போயிடும். இப்போ புரியுதாங்க, ஒரே நேர்கோட்டில் 7 நிலைகள் இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இது சீனாக்கு இப்போ கண்முன்னாடியே தெரியுது. அதனால தான் பெருசாக சீன்றல் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. இப்போ வரைக்குமே சின்ன சின்னதாக முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உளவியல் ரீதியாக நம்ம எவ்வளோ பிரச்சனை கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இதில் 5வது காரணம்னு பார்த்தீங்கன்னா, சீன நிலைகளை விட இந்திய நிலைகள் உயரமான இடத்துல இருக்கிறதுங்க. இது நம்மளுக்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா பெரும்பான்மையாக சீன நிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதோ 1, 2 முறை தான் டாமினேட் பண்ணுங்கள், மற்ற எல்லாமே கீழே இருக்க மாதிரி தான் இருக்கும். இது நம்மளுக்கு கை கொடுக்குற விஷயம் தான் இதை பொறுத்த வரைக்கும். இதன் மூலமாக என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, பீரங்கி தாக்குதல்களை தீவிரமாக முன்னெடுக்கலாம், துல்லியமாக தாக்கலாம். ஏன்னா சர்ஃபஸ்லேருந்து பீரங்கியை மேலே அடிக்கிறதுக்கும் மேலேருந்து கீழே சர்ஃபஸில் அடிக்கிறது வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. பீரங்கியோட ஒட்டுமொத்த தாக்கும் திறன் இருக்குது பார்த்தீங்களா, அது துல்லியமாக அதிகரிக்குங்க மேலேருந்து கீழே அடிக்கிறதா இருந்தால். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன், பீரங்கி தாக்குதலுக்கு உகந்த இடத்துல நாம் இருக்கோம். ஸோ 60% பொறுத்த வரைக்கும் பீரங்கி தாக்குதல் முன்னெடுத்து ஜெயிக்கிறதா இருந்தால் நமக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். சைனாவுக்கு 40% மட்டும் தான் இருக்குது. ஓகே, இதில் 6வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நிலைகள், இந்த இந்திய போஸ்ட் எல்லாமே முன்னாடியே பார்த்துருப்பீங்களே, பக்கத்து பக்கத்தில் இருக்கும் நெருக்கமாக. ஸோ இதனாலேயே சைனாவோட போஸ்ட்டாக இருக்கட்டும், சைனாவோட டேங்க்ஸாக இருக்கட்டும், இதை சில நிமிடங்களில் அழிச்சிட முடியும். ஸோ அவங்களுக்கு ஆபத்து இதன் மூலமாக தான். ஏன்னா ஒரு போஸ்ட்டாக இருந்து இன்னொரு போஸ்ட்டை எய்ம் பண்ணி அடிக்கிறது ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலாக பிரச்சனை ஏற்படுத்தும். ஆனால் ரெண்டு போஸ்ட்டு சேர்ந்து ஒரு போஸ்ட் அடித்து காலி பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லையா, புரிஞ்சிருச்சா? இதுலேயும் நாம தாங்க வெயிட்டாக இருக்கும். இல்லை 7வது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீன படையோட துப்பாக்கி தாக்குதலகம் இருக்கலங்க. அதாங்க இப்போ ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னா துப்பாக்கியை வச்சு ஒரு இடத்த மையமாக வச்சு அங்கேருந்து அட்டாக்கை முன்னெடுப்பாங்களே, அதுதான் துப்பாக்கி தாக்குதலகம்னு சொன்னேன். அந்த இடத்த ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்மளால் அழிக்க முடியும். ஏன்னா உயரம் ஒரு பக்கம், ரெண்டு போஸ்ட் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது ஒரு பக்கம், நமக்கு இதனால் கை கொடுக்குதுங்க. இல்லை 8வது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனாவோட முகாம்களாக இருக்கட்டும், பேஸ் கேம்ப்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பொருட்கள் விநியோக வழித்தடங்களாக இருக்கட்டும், இந்த ஆயுதங்களை கொண்டு போகிற வழித்தடம், உணவுப் பொருட்களை கொண்டு போகிற வழித்தடம், இந்த வழித்தடங்களும் சரி, அவங்களோட பேஸ் கேம்ப்ஸும் சரி, இது எல்லாமே கரடு முரடான ரொம்ப ஆபத்தான பகுதிகளாக இருக்குது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. ஸோ இருக்கிற இடமே ஆபத்தில் இருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு ஆபத்தில் தாக்குதல் ரூபத்தில் வந்துச்சுன்னா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். இந்த பட்டியலை கடைசியாக 9வது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனாவோட சின்ன சின்ன அசைவுகளை கூட நம்ம இந்திய வீரர்களால் 100% துல்லியமாக பார்க்க முடியும். அந்தளவு துல்லியமாக பார்க்க முடியுன்ற காரணத்தினால தான் சீனா எப்போ அத்துமீறினாலும் அவங்கள ஈசர்மில் கண்டுபிடிச்சி தடுக்க முடியுது. ஸோ இது இந்தியாவுக்கு இருக்க மிகப்பெரிய பலம். இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 100% துல்லியம்ங்க நம்மளோட கண் பார்வையின் கீழே அவங்க இருக்கிறது. ஸோ அவங்கள ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளையும் பார்க்க முடியும்னா அப்போ நம்ம ஆளுங்க அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்காக யோசிச்சு பாருங்கள். ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, முதுகில் குத்துறதுக்கு சீன படை தயாராக இருக்குது. இவ்வளோ காரணங்கள் சொன்ன பாருங்கள், இந்த காரணங்கள் எல்லாமே சீனாவுக்கும் தெரியும். ஏதோ ஒரு சாமானியம் நம்மளுக்கே இவ்வளோ தெரியுதுன்னா அது ஒரு நாட்டோட இராணுவம் தெரியாமல் இருக்கும். பிஎல்ஏக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சாலும் கூட இந்த சீன படை இந்தியாவை நேரடியாக தாக்குறதுன்றது முடியாத காரியமாக தான் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. வாய்ச்சொல் வீரர்களாக இருக்காங்களே தவிர டைரெக்டாக அவங்க அடிக்க மாட்டுறாங்க. அப்படியே அடித்தாலும் வெளியே சொல்கிற தைரியமும் கிடையாது. நம்மளை எதிர்த்ததுக்கு அப்புறமா அவங்க நாட்டில் போது பார்த்தீங்களா, இராணுவ வீரர்களோட உயிர்கள், அந்த உயிர்களோட எண்ணிக்கையை பற்றி கரெக்டான அக்யூரேட் டேட்டா கூட சைனீஸ் கவர்மெண்ட் வெளியிடவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இறந்த வீரர்களோட எண்ணிக்கை நாங்கள் வெளியிட மாட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்பேற்பட்ட சீனா தான் இப்போ வரைக்கும் இந்தியாவை முதுகில் குத்திக்கிட்டு இருக்கு. இது போல் உளவியல் ரீதியாக நம்மளை சீண்டிக்கிட்டு. இல்லை 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் அமெரிக்காவும் சரி, இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் சரி தயாராக இருக்குது. இல்லை அமெரிக்கா கூட நம்ம எதனா கொஞ்சம் அப்ரோச் பண்ணால் இறங்கி வருவாங்க, அவ்வளோதான். ஆனால் ரஷ்யா இப்போ ரொம்ப தெளிவாக இருக்குங்க, அமெரிக்கா இருந்த இடத்த நாம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவும் சரி சீனாவும் சரி ரெண்டு நாடுகளும் கூப்பிட்டா அங்கே கண்டிப்பாக வருவோம்னு ரஷ்யா பகிரங்கமாக சொல்லியிருக்கு. ஸோ கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் இந்த பிரச்சனை முடியறதுக்கு இந்த ரெண்டு நாடுகளில் ஒரு நாடு காரணமாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, 3வது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஆக்சுவலாக இந்த போர் பதற்றம் அப்படின்றது நிறைய நாடுகளில் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துருப்போம். எலெக்ஷனுக்கான ஓட்டு வங்கி நிரப்புறதுக்காக இந்த போர் பதற்றம் அப்படின்ற ஒன்று செயற்கையாக இவங்களே ஏற்படுத்தி வெளிநாட்டை, அதாவது அண்டை நாடை சீண்டி
இவங்களே போர் பதத்தை கிரியேட் பண்ணி அதை இவங்களே முடிச்சு வைக்கிற மாதிரி நிறைய கதையை கட்டி ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வாக்கு வங்கி நிறைய பேர் எலெக்ஷன் ஜெயிப்பாங்க. இதை நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்திய அரசுக்கு எதிராகவும் சரி சீன அரசுக்கு எதிராகவும் சரி சர்வதேச ஊடகங்கள் இப்போ முன்வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதாவது போர் பதட்டத்தை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக அரசியல் லாபம் அரசியல் ஆதாயம் தட முயல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சர்வதேச ஊடகங்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்திய தரப்பு ரொம்ப தெளிவாக இருக்காங்க, பதட்டத்தை கிரியேட் பண்ணது சீனா, அதை நாங்கள் அடக்குவோம்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சீனா நம்ம சொல்கிறத அப்படியே மாற்றி உள்டாவாக பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்லை இல்லை பிரச்சனை ஆரம்பிச்சது அவங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே இந்த ரெண்டு நாடுகளோட டென்ஷன் எஸ்கலேஷனை பற்றி தான் ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்குங்க. ஸோ எது என்னவாக இருந்தாலும் சரி இது பொதுவான குற்றச்சாட்டை தான் வச்சிருக்காங்க. நான் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறது இன்னும் ஆதாரம் இல்லை, நிரூபிக்கப்படலை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஆஸ் இ சொல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது. இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சதாக கம்மி பசங்க கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்தியாவுடன் சீனா நேருக்கு நேர் மோதனா, அதில் இழப்பு யாருக்குங்க அதிகம்? ஏன்? ரெண்டாவது கேள்வி, லடாக் எல்லையில் சீன நரிகளோட அடுத்த தந்திர திட்டம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மூணாவது கேள்வி, சர்வதேச நாடுகளுடனான இந்திய அரசோட ராஜதந்திரம் லடாக் பிரச்சனையில் கை கொடுத்துருக்கா இல்லையா? ஏன்னா மோடி அவர்கள் அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வர விஷயத்தை நிறைய விமர்சனத்துக்குள்ள தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை மத்திய அரசு தரப்புலேருந்து கேட்டிங்கன்னா, இல்லை வெளிநாடுகளுக்கு அதிகமாக சுற்றுப்பயணம் போகிறது ராஜதந்திர முறையில் தான், நாலு பின்னா சர்வதேச பிரச்சனை எழுந்துச்சுன்னா மற்ற நாடுகள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க டென்ஷனான சுச்சுவேஷனை மக்கள் மனசில் நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள், இந்த ராஜதந்திரம் நம்மளுக்கு கை கொடுக்குதா இந்த நேரத்தில் இல்லையா? உங்களோட பதில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த மூன்று கேள்விகளுக்கு முன்னாள் உங்களோட பதில் என்னென்ன இருப்பது காத்துட்ருக்கேன். அடுத்த வருஷம் இப்போலாம், நன்றி, வணக்கம்.